ஹாய், வெல்கம் டு த டூ சம்திங் சேனல். நம்ம இன்றைக்கு நம்மளோட சேனலில் என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா? வளமையாக கிரிக்கெட் டிப்ஸ்கள் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு கிரிக்கெட்டுடைய ஒரு ஜென்டில்மேனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு துடுப்பாட்ட ஜாம்பவான். 2000 ஆண்டுலேருந்து 2015 ஆண்டு மட்டும் கிரிக்கெட்டை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த ஒரு நபர். வேறு யாருமில்லை, நம்மவர் இலங்கையர் குமார் சங்கக்கார. இவர் ஒரு கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன் கேம்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் அவர் 2000 ஆண்டுலேருந்து 2015 ஆண்டும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்த இந்த காலப்பகுதியில் எதுவித ஒரு கெட்ட பெயர் கூடி வாங்காமல் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி விளையாடி அவருடைய காலத்தை கழித்து விட்டு சென்ற ஒரு நபர். இவரை பற்றி இவருடைய உலக சாதனைகள் மற்றும் கிரிக்கெட் வரலாறு, இதை விட்டு கிரிக்கெட்டை விட்டு ஓய்வு பெற்ற பிறகு இவருடைய நடவடிக்கைகள், இது அனைத்தும் வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள், கிரிக்கெட் டிப்ஸ்கள் தொடர்ந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகும். குமார சங்கக்காரனுடைய வாழ்க்கை வரலாறு முதலாவதாக பார்ப்போம். இவர் வந்து 1977 ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வந்து இலங்கையில் மாத்தலை இந்த இடத்துல வந்து சொர்ணகுமார் மற்றும் அனுஷ்கா சுரங்க என்பவருக்கு மகனாக பிறந்தவர் தான் குமார சங்கக்காரர். குமார சங்கக்காரனுடைய முழு பேர் சொக்கானந்த குமார் சங்கக்கார. நாங்கள் செல்லமாக வந்து குமார் சங்கக்காரன் அழைத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, வந்து இவருக்கு தற்பொழுது வந்து 42 வயதுகள் மற்றும் இவருடைய இப்பொழுது உயரம் வந்து 1.78 மீட்டர்கள். இவர் வந்து 2003ஆம் ஆண்டு திருமணம் முடித்தார். ஜெகாலி எனும் ஒரு பெண்ணை வந்து இலங்கையில் திருமணம் முடித்திருந்தார். தற்பொழுது இவருக்கு வந்து 2 குழந்தைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை என்று இவருடைய குடும்ப வாழ்க்கையை தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. இவர் தற்பொழுது இங்கிலாந்திலே வசித்து கொண்டு வருகின்றார். இதுதான் வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தது. இதை அடுத்து அவர் எப்பொழுது சர்வதேச கிரிக்கெட்டுக்கு வந்தார், அதுக்கு பிறகு அவருடைய சர்வதேச கிரிக்கெட்டில் அவருடைய கிரிக்கெட் வரலாறுகள், அவருடைய புள்ளி விவரங்கள் மற்றும் அவருடைய உலக சாதனைகள் என்னென்ன இதுகளில் உலக சாதனைகள் மற்றும் அவருடைய டெஸ்ட் டெபியூட், ஓடிஐ டெபியூட், T20 டெபியூட், கடைசி மேட்சுகள், அவருடைய மறக்க முடியாத தருணங்கள் என்பவற்றை வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ வந்து அவருடைய குமார் சங்கக்காரனுடைய டெபியூட் அண்ட் லாஸ்ட் மேட்சுகளை பார்ப்போம். முதலாவது வந்து அவர் ஓடிஐக்கான டெபியூட் எப்போ கிடைச்சின்னு வந்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவருக்கான டெபியூட் மேட்ச் கிடைக்கிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு போட்டியில் கிடைக்கிது. அதாவது தொடர்ந்து டெஸ்ட்டுக்கான டெபியூட் எப்போ கிடைக்கின்ற அதே வருடம் 2000ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி அவருக்கு டெஸ்ட்டுக்கான டெபியூட் கிடைக்கிது. அது சவுத் ஆப்பிரிக்கா எதிரான போட்டியில் முதலாவது இன்னிங்ஸ்லான அவரான வெறுமனை 23 ரன்களை தான் அடிக்க முடிஞ்சது. இரண்டாவது போட்டியில் மிகச்சிறப்பாக ஆடி 85 ரன்களை அடித்தார்கள். அதோடு அவர் தேசிய அணிக்கு உறுதி செய்யப்படுகிறார். குமார் சங்கக்காரர் தொடர்ச்சியாக இனி அணியில் இடம்பெறுவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து T20க்கு அவர் எப்பொழுது அவர் 50 ஓவர் போட்டிகளில் மிகச்சிறப்பாகவும் டெஸ்ட் துடுப்பாட்டத்தோடு மிகச்சிறப்பாகவும் ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் T20 போட்டிகளில் இந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அவர் T20 அணியில் சர்வதேச அணியில் இடம்பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் அவர் முதலாக சர்வதேச அணிக்கு T20 அணிக்கு களமிறங்கினார். அந்த போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடியிருந்தார். இதனைத் தொடர் இது இவ்வளவுமே அவருடைய டெபியூட், அதாவது டெஸ்ட் ஒன்டே ஓடிஐக்கான T20க்கான டெபியூட் இதுவளவும். இதனைத் தொடர்ந்து நம்ம அடுத்தது வந்து இவங்களுடைய லாஸ்ட் மேட்சஸ், அதாவது ஒரு இலங்கை ரசிகனாகவோ அல்லது சங்கக்காரனுடைய ரசிகனாகவோ இந்த கடைசி மேட்சுகள் எவராலும் மறக்க முடியாது. அது ஸ்ரீலங்காவாக இருந்தால், ஸ்ரீலங்கா ரசிகனாக இருந்தாலும் இந்திய ரசிகனாக இருந்தாலும் இந்த கடைசி மேட்சுகள் உங்களால் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா சங்கக்கார கடைசி விடைபெறும் நேரங்களில் மிகச்சிறப்பாக ஒரு மெய்சிலுக்க வைக்கின்ற தருணங்களாகத்தான் இருந்தது. ஓகே, முதலாவது அவர் வந்து டெஸ்ட்டில் அவருடைய ஓய்வு எப்பொழுது என்று பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு August 20ஆம் தேதி இந்தியாவுடனான ஒரு தொடரில் சரவணமுத்து மைதானத்தில் வந்து அந்த தொடர் முழுதுமே அஸ்வினிடம் ஆட்டம் வளர்ந்து வெளியேறி கொண்டிருந்தார். அதே மாதிரி தனது இறுதிப் போட்டியிலும் அஸ்வின் பந்து வீச ஸ்லீப்பில் கெட் கொடுத்து ஆட்டம் வளர்ந்து வெளியேறியிருந்தார். சரவணமுத்து மைதானத்திலே August 20ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு மறக்க முடியாத ஒரு தருணம். அதைத் தொடர்ந்து ஓடிஐயில் அவர் எப்பொழுது வெளியேறியிருந்தார் என்று யாரும் மறக்கவே முடியாது. 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் இலங்கை அணி காலிறுதி வரை முன்னேறியிருந்தது. இந்த காலிறுதி வரைக்கும் சங்கக்காரர் தொடர்ச்சியாக பெற்ற 4 சதங்களோடு முன்னேறியிருந்தது. இந்த காலிறுதியில் சவுத் ஆப்பிரிக்காவுடனான போட்டியில் மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த, ஆனால் வெறுமனே தனி மனித போராட்டம் நடைபெற்றது அந்த போட்டியில்.
இரண்டாவதாக களமிறங்கிய சங்கக்காரா தனி மனிதனாக நின்று 9வது விக்கெட் வரை காப்பாற்றி வெறும் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். வெறுமே 21 ரன்களை தாண்டவே இல்லை. 127 ரன்களுக்கு 36.2 போல்களிலே சங்கக்காரா 9வது விக்கெட்டாக ஆடுகளம் விட்டு வெளியேறினார். அதுதான் அவருடைய இறுதி மேட்ச். அவர் விடைபெறும் நேரத்திலே மழை பொழிந்து அவருடைய இந்த கிரிக்கெட்டை விட்டு விடைபெறும் தருணத்தை மழை பொழிந்து மரியாதை செலுத்தியிருந்தது. இந்த இயற்கை ஒரு மெய்ச்சலுக்கு வருகின்ற தருணமாக இருந்தது. அந்த நேரத்தில் சங்கக்காரா கடைசி நேரத்தில் சொல்லியிருந்தால், நான் மலையில் நனைய விரும்புகிறேன், இந்த மலையில் நடந்து போக விரும்புகிறேன். ஐ வாக் இன் த ரெயின் பிகாஸ் நோ ஒன் கேன் சி மீ கிரைங். அதாவது நான் அழுவதை யாராலும் பார்க்க முடியாது, ஸோ இந்த மலையில் நனைந்து செல்ல சந்தோஷப்படுகிறேன் என்று. ஸோ அந்த தருணங்கள் இலங்கை ரசிகனாகவோ அல்லது ஒரு இந்திய ரசிகனாகவோ எவராக இருந்தாலும் இந்த தருணங்களை மறந்திருக்க முடியாது. இனி T20 அவருடைய கடைசி மேட்சுகளை பார்க்க போனால், இது இலங்கைக்கினுடைய இலங்கை ரசிகர்கள் மறக்கவே முடியாது. பங்களாதேஷிலே 2014 உலகக்கோப்பையை இலங்கைக்கு வாரி வழங்கிவிட்டு சங்கக்கார இந்த கிரிக்கெட் T20 கிரிக்கெட்டிலிருந்து விடை கொடுத்திருந்தார். 2014 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மிகச்சிறப்பாக இலங்கை அரை அது இறுதி போட்டி வரைக்கும் சங்கக்கார வழி நடத்தி இறுதி போட்டியிலும் அவர் 52 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் அந்த போட்டியில் ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த போட்டியில் அவர் விடை கொடுத்திருந்தார் பங்களாதேஷிலே வைத்து. இது இவ்வளவும் தான் இவங்களுடைய முதல் டெபியூட் மற்றும் கடைசி மேட்சுகள். இனி அவங்களுடைய சங்கக்கார இதுவரைக்கும் விளையாடி இருக்கின்ற அணிகள், இது இலங்கை அணி தவிர்ந்த வேறு அணிகளுடைய விவரத்தை பார்ப்போம். முதலாவதாக கராச்சி கிங்ஸ், நோன் டெஸ்பிரிட், அடுத்தது வந்து கண்டரட்டா, அடுத்தது கிங்ஸ் 11 பஞ்சாப், அடுத்தது டெகன் சாஞ்சர்ஸ், முல்தான் சுல்தான், சன்ரைசர்ஸ், ஜமேக்கா டலவாஸ், சர்ரே, ஜாக்கா டைமண்ட்ஸ், அடுத்தது உட்ராட்டா ரூல்ஸ் ட்ரம்ஸ் என்ற இந்த இவ்வளவு டீமுக்கும் அவர் விளையாடி இருக்கின்றார். மிகச்சிறப்பாக தற்பொழுது பிக் பாஸ் மற்றும் PSL போட்டிகளில் தற்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கின்றார். இதுவளவும் இவர் இதுவரை காலமும் விளையாடிய அணிகள். இனி அடுத்ததாக தொடர்ந்து நாம் இவருடைய கிரிக்கெட் வரலாற்றில் இவருடைய புள்ளி விவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்ப்போம். இவருடைய புள்ளி விவரங்களில் முதலாவதாக டெஸ்ட் போட்டிகளுடைய புள்ளி விவரங்களை பார்ப்போம். இவர் 134 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார். 12400 ரன்களை அடித்திருக்கின்றார். 57.4 என்ற சராசரியை வைத்திருக்கின்றார். 38 அடித்திருக்கின்றார். 50 அரைச்சதங்களை கடந்திருக்கின்றார். 319 என்பது இவருடைய அதிக ஸ்கோர், இவர் இதுவரைக்கும் டெஸ்டிலே பற்றி அதிக ஸ்கோராக காணப்படுகின்றது. இவர் வந்து ஸ்டெம் முறை மூலம் ஆட்ட செய்யப்பட்டது. 20 ஸ்டெம் ஆட்டமிழப்புகளை செய்திருக்கின்றார். இது டெஸ்ட் தரப்படுது. அடுத்தது கெச் வந்து இவர் வந்து டெஸ்ட் போட்டிகளில் பிடித்த கெச்சிகள் வந்து 182 கெச்சிகளை பிடித்திருக்கின்றார். அடுத்ததாக ஒரு நாள் புள்ளி விவரங்களை பார்த்தால் மொத்தமாக 404 மேட்சிகள் விளையாடியிருக்கின்றார். 14234 ரன்களை அடித்திருக்கின்றார். 41.98 என்ற சராசரியை கொண்டிருக்கின்றார். 25 அடித்திருக்கின்றார். 93 அரைச்சதங்களை கடந்திருக்கின்றார். 169 என்கின்றது ஒரு நாள் போட்டிகளில் அவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டங்கள். 402 கட்சிகளை பிடித்திருக்கின்றார் ஒன்டே ஒரு நாள் போட்டிகளில். 402 கட்சிகளை பிடித்திருக்கின்றார். அதே போன்று 99 ஸ்டெம் அவுட்டுகளை செய்திருக்கின்றார். இதுவளவும் ஒரு நாள் தரப்படுத்த ஒரு நாள் போட்டிகளில் இவருடைய புள்ளி வரவுகள். இனி T20 புள்ளி வரவுகளை பார்த்தால் 56 மேட்சிகள் விளையாடி இருக்கின்றார். 1382 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 31.4 என்ற சராசரியை கொண்டிருக்கின்றார். அடுத்தது இதுவரைக்கும் எதுவித கண்டட்டும் இவர் T20 பெற்றுக்கொள்ளவில்லை. 78 என்ற ஒரு அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை கொண்டிருக்கின்றார். அடுத்தது வந்து 25 கட்சிகளை பிடித்திருக்கிறார். T20 போட்டிகளில் 20 ஸ்டெம் அவுட்களை செய்திருக்கின்றார். இது அவ்வளவும் சர்வதேச ரீதியிலான போட்டிகளில் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரம். இதை தவிர இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், அதாவது முதல்தர கிரிக்கெட்டில் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரங்கள். 260 முதல்தர போட்டிகள் விளையாடியிருக்கின்றார். 20,911 ரன்களை பெற்றிருக்கின்றார். 52.4 என்கின்ற ஒரு அவரேஜ், அதாவது சராசரி புள்ளியை கொண்டிருக்கின்றார். அடுத்தது 64 சதங்களை கடந்திருக்கின்றார். 86 அரைச்சதம் அடித்திருக்கின்றார். 319 என்பது முதல்தர போட்டிகளை அவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை. இதை தவிர 371 முதல்தர போட்டிகளில் குடியெடுப்பு செய்திருக்கின்றார். இதை விட 38 ஸ்டெம் அவுட், அதாவது முதல்தர போட்டிகளை ஸ்டெம் அவுட் செய்திருக்கின்றார். இதுவளவும் இவருடைய கிரிக்கெட் வரலாற்றினுடைய புள்ளி விவரமாக காணப்படுகின்றது. இவருடைய உலக சாதனைகளை பார்ப்பதற்கு முன்னால் இவருடைய விளையாடும் திறன் மற்றும் விளையாடும் உத்திகளை பற்றி பார்ப்போம். வந்து இவர் வந்து 2000
ஒன்பதாம் ஆண்டு மகளை ஜெயவர்த்தனமிடமிருந்து அணைத் தலைவர் பதவியை பெற்றுக் கொண்டார். மகளை ஜெயவர்த்தன தன்னை விட கூடிய திறமையில் சங்கக்காரா இருப்பதாகவும் இந்த அணிக்கு என்னை விட பொருத்தமான தலைவர் சங்கக்காரா என்று தன்னிடமிருந்த அணித் தலைவர் பதவியை சங்கக்காரன் ஒப்படைத்து விட்டு தான் பதவி விலகினார் மகளை ஜெயவர்த்தன. அந்த தருணம் 2009 ஆண்டு தன்னிடம் அணித் தலைவர் பதவி கிடைக்கப்பட்டதிலிருந்து 2011 ஆண்டு உலக கிண்ணத்துக்கான அணியை சங்கக்காரா தயார்படுத்தி கொண்டிருந்தார். அவர் அதுவரைக்கும் ஆடிய ஆட்டத்தில் 100 வீதம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர் அணித் தலைவர் பதவி தன்னிடம் வந்த பிறகு ஆடிய ஆட்டம் 200% காணப்பட்டது. அதற்கு முன்னர் அவர் ஆடிய ஆட்டம் தூள் பறந்தது 2011 ஆண்டு வேர்ல்ட் கப் வரைக்கும். 2011 ஆண்டு வேர்ல்ட் கப்பிற்கு அவர் தனது அணியை இறுதி வரை கொண்டு வந்திருந்தார். இறுதியிலும் போராடி தோற்று போயிருந்தார்கள் இந்திய அணியுடன். துரதிருஷ்டவசமாக 280 நல்ல இலக்கொண்டு இருந்தது, ஆனாலும் இலங்கை அணி தோற்று போயிருந்தது. அத்தோடு அவர் வந்து மிகச் சிறப்பாக சில சொத்துக்களுக்கு பேர் போயிருந்தார். கவர் டிரைவ் என்றால் அந்த 2002 இதுவரை காலமும் கவர் டிரைவுக்கு பேர் போனவர் சங்கக்காரர். கவர் டிரைவ் என்றால் முதல் ஞாபகம் வருவர் கவர் டிரைவ், இது சங்கக்காரர். இந்த சொட்ஸ் இவரை போல ஸ்டைலாக எலிகன்ஸாக வேறு எவரும் அடிக்க முடியாது. இந்த சங்கக்காரனுடைய கவர் டிரைவை அந்த குமார சங்கக்காரவின் அந்த கவர் டிரைவை பார்த்து சில முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சொல்லியிருந்த ஒரு கருத்து என்னென்னா, தட் இஸ் நோ பெட்டர் கிரிக்கெட் லவ் ஸ்டோரி தென் வாட்சிங் குமார சங்கக்காராஸ் கவர் டிரைவ். அதனால் அந்த குமார சங்கக்காரனுடைய கவர் டிரைவில் உள்ள அழகு வேறு எதில் எந்த ஒரு லவ் ஸ்டோரியிலையும் கூட இல்லை என்று சொல்லியிருந்தாலும் அவ்வளவு அழகாகவும் அவ்வளோ எலிகன்ஸாகவும் அடிக்கக்கூடிய ஒரு சொட்ஸ் அந்த கவர் டிரைவ். அந்த சொட்ஸினுடைய வடிவு, அந்த சொட்ஸினுடைய பவர், வேறு யாராலும் அந்த சொட்ஸை அவ்வாறு அழகாக அடிக்க முடியாது. மிகவும் சிறப்பு. அது அணி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுதிலே மிக நிதானமாக துடுப்படுத்த ஆடி அணியை வெற்றி இலக்குக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர். மிகச்சிறப்பாக பொறுமையாகவும் நிதானமாகவும் துடுப்படுத்த ஆடக்கூடிய ஒரு வீரர். வந்து 3-4 விக்கெட்டுகள் குயிக்காக விழுந்தால் இவர் நின்று நிதானமாக ஆடி அணியை வெற்றிக்கு கொண்டு சென்ற பல மேட்சுகள் இருக்கின்றன. ஓகே, வாங்க அடுத்தது இவருடைய உலக சாதனைகளை பற்றி பார்ப்போம். இவருடைய உலக சாதனைகளில் வந்து முதலாவது நாங்கள் டெஸ்ட் போட்டிகளிலான உலக சாதனைகளை பார்ப்போம். அதில் வந்து முதலாவது வந்து இவர் வந்து 57.4 என்ற சராசரியை கொண்ட ஒரு பேட்ஸ்மேன். அதிலும் வந்து இவர் அதிக ரன்களை அடித்த, இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலே டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்களை அடித்த வீரர் பட்டியலில் 6வது இடத்தை பிடித்திருக்கின்றார். 134 போட்டிகளிலே 57.4 என்ற சராசரியை கொண்டுள்ள ஒரு வீரர், அதாவது 6வது இடத்தை பிடித்திருக்கின்றார். டெஸ்ட் போட்டிகளில் அதிக தடவைகள் 150 கடந்த ஒரு வீரர்கள் பட்டியலில் 5வது இடத்தை பிடித்திருக்கின்றார் சங்கக்கார. அடுத்தது வந்து அரைச்சதம், அதிகூடிய அரைச்சதங்களை பெற்ற வீரர்கள் வரிசையில் 9வது இடத்தை பிடித்திருக்கின்றார் சங்கக்கார. இதை தவிர்ந்து தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து 150 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரர் என்ற முதல் வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கின்றார் சங்கக்கார. வேகமாக 8000 ஓட்டங்கள், 8000, 9000, 10000, 11000, 12000 என்ற ஓட்டங்களை கடந்திருக்கின்ற வீரராக மிக வேகமாக கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கின்றார். இவர் வந்து 8000 ஓட்டங்களை வந்து 152 இன்னிங்ஸ்களை கடந்திருந்தார். 9000 ஓட்டங்களை 172 இன்னிங்ஸ்களை கடந்திருந்தார். 10000 ஓட்டங்களை 195 இன்னிங்ஸ்களை கடந்திருந்தார். 11000 ஓட்டங்களை வந்து 208 இன்னிங்ஸ்களை கடந்திருந்தார். 12000 ஓட்டங்களை வந்து இவர் 224 இன்னிங்ஸ்களை கடந்திருந்தார். இதுதான் டெஸ்ட் வரலாற்றிலே மிக வேகமாக பெறப்பட்ட ஓட்ட எண்ணிக்கை. குறைந்த இன்னிங்ஸ்களில் கூடிய ஓட்டங்களை பெற்ற வரிசையில், மிக வேகமாக பெற்ற ஓட்ட வரிசையில் சங்கக்காரர் இந்த 8000, 9000, 10000, 11000, 12000 ஓட்டங்களில் காணப்படுகின்றார் சங்கக்காரர். சங்கக்காரனுடைய உலக சாதனைகளில் வந்து நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது வந்து டெஸ்ட் போட்டிகளில் அவர் என்னுடைய என்னென்ன உலக சாதனை வச்சிருக்கிறது. அதில் வந்து முதலாவது அதிகூடிய டெஸ்ட் ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் வரிசையில் வந்து சங்கக்காரர் வந்து 6வது இடத்தை வைத்திருக்கின்றார். இவர் வந்து 134 டெஸ்ட் போட்டிகளில் வந்து 57.4 என்ற ஒரு சராசரியை கொண்டிருக்கின்ற காரணத்தால் இவர் வந்து அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் வரிசையில் 6வது இடத்தை பிடித்திருக்கின்றார். அடுத்தது வந்து இரட்டைச்சதம், அதிகூடிய அதாவது டெஸ்ட் போட்டிகளில் அதிகூடிய இரட்டைச்சதங்களை பெற்ற வீரர் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கின்றார். முதலாவது இடம் டான் பிராட்மேன் இருக்கின்றார். அவர் வந்து 12 இரட்டைச்சதங்களுடன் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். இரண்டாவதாக 11, வெறுமனே 1 இரட்டைச்சத வித்தியாசத்தில் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றார் சங்கக்காரர். இதுவும் ஒரு உலக சாதனை.
இதை விட அடுத்ததாக அதிக சதங்கள் பெற்ற வீரர் வரிசையில் நாலாவது இடத்தில் இருக்கின்றார் சங்கக்காரர். 134 இன்னிங்ஸ்களில் 38 சதங்களை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கின்றார் இந்த அதிக சதங்கள் பெற்ற வீரர்கள் வரிசையில். இதை தவிர வேறு சில டெஸ்ட் போட்டிகளில் உலக சாதனைகள் என்று பார்த்தால் 624 ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக பயிரப்பட்டிருந்தது. சங்கக்கார மற்றும் அகல ஜெயவர்த்தனுக்கு இடையிலான இணைப்பாட்டம், எந்த ஒரு விக்கெட்டுக்கும் இடையிலான இணைப்பாட்டம், அதிகூடிய இணைப்பாட்டமாக இந்த 624 என்கின்ற ஒரு இணைப்பாட்டம் உலக சாதனை படைத்திருக்கின்றது. சங்கக்கார 287 ஓட்டங்களை பெற்றிருந்தார். மகள ஜெயவர்த்தன 374 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இருவரும் இணைந்து 624 என்கின்ற ஒரு இணைப்பாட்டத்தை பயின்றிருந்தார்கள். இதுவே எந்த ஒரு விக்கெட்டுக்குமாக பெறப்பட்ட அதிகூடிய இணைப்பாட்டமாக இதுவரை உலக சாதனை படைத்திருக்கின்றது. இதை தவிர இவருடைய உலக சாதனைகள் என்று பார்த்தால் மூன்றாவது ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கி அதிகூடிய ரன்களை பெற்ற ஒரு வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கின்றார் சங்கக்கார. 11679 ஓட்டங்களை இந்த ஒன் டவுன் பொசிஷனில் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதுவும் ஒரு உலக சாதனையாக. அடுத்தது வந்து ஒரு வருடத்தில் ஒரு தனிநபர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய சராசரியாக சங்கக்காராவின் சராசரி உலக சாதனை படைத்திருக்கின்றது. அது 71.09 என்கின்ற ஒரு சராசரி இதுவரைக்கும் ஒரு வருடத்தில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய சராசரியாக காணப்படுகின்றது. இதைவிட இன்னும் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் டெஸ்ட் போட்டிகளில், அதாவது அதிகூடிய சதங்களை பெற்ற ஒரு வீரர், அதாவது ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கி விளையாடுகிற, அதாவது மூன்றாவது இடத்தில் விளையாடுகின்ற அதிகூடிய சதங்களை பெற்ற ஒரு வீரர் என்கின்ற சாதனையும் சங்கக்கார நிலைநாட்டியிருக்கிறார். இவ்வளவும் இவர் டெஸ்ட் போட்டிகளிலே நிலைநாட்டியிருக்கின்ற சாதனைகள். அதனைத் தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகளில் இவருடைய சாதனைகளை பார்த்தால் அடுத்ததாக ஒரு நாள் போட்டிகளில் இவருடைய சாதனைகளை பார்ப்போமானால், முதலாவதாக இவர் வந்து அதிகூடிய ரன்கள் பெற்ற வரிசையில் இரண்டாவது இடத்தில், அதாவது சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது நிலையில் சங்கக்காரர் இருக்கின்றார். இதைவிட அரைச்சதங்கள் பெற்ற வரிசையிலும் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். முதலாவது சச்சின் டெண்டுல்கர் இருக்கின்றார். இரண்டாவது இடத்தில் 93 அரைச்சதங்களுடன் இரண்டாவது இடத்தில் சங்கக்காரர் இருக்கின்றார். இதைத் தவிர அதிகூடிய 14,000, அதாவது முதன் முதலாக 14,000 ஓட்டங்களை கடந்த இளைஞர் என்ற சாதனையும் படைத்திருக்கின்றார். இதைத் தவிர அதிகூடிய விக்கெட், அதாவது அதிகூடிய ஒரு விக்கெட் காப்பாளரால் அதிகூடிய ஆட்டமிழப்புகளை செய்தவர் என்ற ஒரு சாதனையையும் சங்கக்கார நிலைநாட்டியிருக்கின்றார். இதைத் தவிர இரண்டாவது அதிகூடிய ஸ்டம்ப்ஸ், இதுக்கு முதல் சொன்னது வந்து விக்கெட் காப்பாளர் கேட்ச் அண்ட் ஸ்டம்ப்ஸ் ரெண்டையும் சேர்த்து, ஆனால் இரண்டாவது அதிக ஸ்டம்ப்ஸ் செய்த விக்கெட் காப்பாளராக சங்கக்காரவும் சாதனை படைத்திருக்கின்றார். முதலாவதாக MS தோனி இருக்கின்றார், அதற்கு அடுத்தபடியாக சங்கக்காரர் இருக்கின்றார். இதனை தவிர மூன்றாவதாக 2015 உலகக்கோப்பையில், அதாவது ஒரு உலகக்கோப்பையில் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில் தொடர்ந்து 4 சதங்களை பெற்ற ஒரு சாதனையையும் படைத்திருந்தார் சங்கக்கார. இந்த சாதனை 2019 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா சமன் செய்திருந்தார், அவரால் முறியடிக்கப்படவில்லை. இதுவளவு இவர் ஒரு நாள் போட்டிகளில் செய்திருந்த சாதனைகள். இதைத் தொடர்ந்து இதைவிட மேலும் ஒரு சாதனை படைத்திருந்தார் என்னென்றால், 2005 தொடக்கம் 2015 வரை ICC தரப்படுத்தலில் தொடர்ந்து அதிக தடவைகள் முதல் இடத்தில் இருந்த ஒரு வீரென்ற சாதனையும் சங்கக்கார வசமே உள்ளது. இதனைத் தொடர்ந்து இவர் வந்து இவர் வாங்கிய விருதுகளை பற்றி பார்ப்போம் வந்தார். 2012 ICC பெஸ்ட்மேன் என்ற விருதை வாங்கியிருந்தார். அதே ஆண்டு ICC பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் என்ற விருதையும் வாங்கியிருந்தார். அதே மாதிரி 2011-13 பெஸ்ட் ODI பேட்ஸ்மேன் என்ற விருதுகளையும் பெற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2011-12 LG மக்கள் விருதினை பெற்றிருந்தார். இவர்களது கிரிக்கெட்டின் பைபிள் என்று வர்ணிக்கப்படுகின்ற விஸ்டம் கலண்டரில் 2015 பெஸ்ட் பேட்ஸ்மேன் என்கின்ற விருதையும் இவர் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதைவிட சங்கக்கார வந்து வேர்ல்ட் 11 டெஸ்ட் டீமில் வந்து 6 தடவைகள் இடம் பிடித்திருக்கின்றார். வேர்ல்ட் 11 ODI டீமில் வந்து 3 தடவைகள் இடம் பிடித்திருக்கின்றார். இதுவும் இவரினுடைய சில சாதனைகள். சங்கக்காரனுடைய ஒட்டுமொத்த பெருமையும் எங்கு நிற்கின்றது என்றால், இந்த குறித்த ஒரு MCC கழகத்தினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டபோது அவருடைய அனைத்து இதுகளும் நமக்கு தெரிய வந்திருக்கும். என்றால் ஒரு இதுவரை வரலாற்று கிரிக்கெட் வரலாற்றிலே மாலிபன் கிரிக்கெட் கழகத்திற்கு பிரித்தானியர் ஆக இருந்தால் மாத்திரமே அந்த கழகத்திற்கு தலைவராக தெரிவு செய்யப்படலாம் என்ற ஒரு விதி ஒன்று. ஆனால் ஒரு பிரித்தானியர் அல்லாத ஒருவர் முதல் தடவையாக MCC கழகத்திற்கு, அதாவது மாலிபன் கழகத்துக்கு முதல் தடவையாக தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இது
ஒரு ஆசியாக்கே ஒரு பெருமையான விடயம், இலங்கைக்கு அதைவிட ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயம். மிகச் சிறப்பாக இவருடைய குணம் குணத நடவடிக்கைகளை பார்த்து அந்த எம்டிசி கழகத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதைவிட தற்பொழுது உலகத்தை ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா, இந்த கொரோனா COVID-19 தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்ற இலங்கை மக்களுக்காக சங்கக்கார மிகவும் உணவுக்காகவும் வேறு சில மருத்துவ தேவைகளுக்காகவும் பணம் ஒதுக்கியிருந்தார். அதைவிட வடபகுதியில் தமிழ் பேசும் மக்களுக்காக இவர் 1.6 மில்லியன் ரூபாய்களை வழங்கியிருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். என்னதான் எத்தனை தலைமுறை வந்தாலும் நான் சங்கக்காரனுடைய ஒரு தீவிர ரசிகன் என்பதில் மாறுதட்டி கொள்வதில் ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்றும் எத்தனை வீரர்கள் வந்தாலும் எத்தனை வீரர்கள் வந்து சென்றாலும் என்றும் குமார் சங்கக்காரனுடைய தீவிர ரசிகன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கிரிக்கெட் விளையாட தெரியாதவன் கூட சங்கக்காரனுடைய ரசிகனாக இருக்கின்ற எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கின்றேன். அதேபோல் ஃபுட்பால் விளையாடுகிற ஒருத்தன் ஃபுட்பாலுடைய ஒரு மெஸ்ஸி ரொனால்டோவிற்கு ரசிகனாக இருந்திருப்பான். ஆனால் ஒரு ஃபுட்பால் விளையாடுகிற ஒருத்தன் கூட சங்கக்காராவுக்கு ரசிகனாக இருக்கின்ற சந்தர்ப்பம் தற்போது கூட காணப்படுகின்றது. மிகச்சிறந்த ஒரு மாமனிதர், அவரை போன்று கிரிக்கெட்டில் இன்னும் பலர் உருவாக வேண்டும் என்றுதான் ஒரு ஆசையுடன் விடைபெறுகிறேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ கூட, இதே மாதிரி இன்னும் கிரிக்கெட் டிப்ஸ்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கு எங்களுடைய சேனலில். ஓகே, தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து பாய் சூரி.